ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபுல் ப்ளே. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 4440 ஸ்டீரியோ போர்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த போர்டு எப்படி நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம், எப்படி அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வோல்ட் பேட்டரி ஆம்பிளிஃபயராக ரெடி பண்ணும்போது நமக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கார், டாடா ஏசி, லாரி இது போலலாம் ஆம்பிளிஃபயர் நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தீங்கன்னா, 4440 இந்த ஐசி யூஸ் பண்ண செய்யும் போது நமக்கு ஆடியோ வந்து நமக்கு வேறு லெவல் அவுட்புட் கொடுக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பேஸ் லவராக இருந்தீங்கன்னா நமக்கு இந்த ஏசி யூஸ் பண்ணும் போது நமக்கு வேறு லெவலில் ஆடியோ கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு 2 ஐசி யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலே நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டருமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக ஏசி சப்ளையும் கொடுக்க முடியும். இதில் டிசியாக கனெக்ட் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் சர்க்கியூட் போட்டிருக்காங்க சிங்கிள் டயோடில். தென் இந்த போர்டு வச்சு நம்ம ஆம்பிளிஃபயர் செய்கிறோன்னும் போது நம்ம இதுக்கு எந்த ஒரு சர்க்கியூட் போட தேவையில்லை. டைரெக்டாக இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தாலே போதும். நாய்ஸ்ன்றது நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது அதிகமாக. இந்த போர்டு வச்சு நீங்கள் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுறதா இருந்தீங்கன்னா எந்த ஒரு சர்க்கியூட் போடாதுங்க. அதாவது ஃப்ரிட்ஜ் சர்க்கியூட்டோ ரெட் ஃபேவரோ எதுவும் போட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக 12 வோல்ட் சப்ளை கொடுத்தாலே போதும். ஆடியோ வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் 4440 ஐசி யூஸ் பண்ணி கூட சப்புக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டோட்டலாக நீங்கள் லெஃப்ட் ரைட்டு தென் சப் ஊஃபர் ஃப்ரீ போர்டு எல்லாமே யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 10 ஆம்பியர் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் 1202 யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். எதனால் நான் உங்களுக்கு 10 ஆம்பியர் யூஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ் வந்து தேவையான அளவு வாட்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரை வந்து நம்ம அதிகமாக கொடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலே போதிக்கும், நமக்கு போதுமான அளவு அவுட்புட் கிடச்சிரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து நமக்கு யூஎஸ்பி போர்டில் வந்து டைரெக்டாக நம்ம 5 வோல்ட் எடுத்து கொடுத்துக்க முடியும். இப்போது நம்ம இந்த போர்டில் எது இன்புட் கொடுக்கலாம், எப்படி அவுட்புட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது ஒவ்வொரு சேனலுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பீக்கர் அவுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் பவர் சப்ளைக்கு வந்து இதில் ப்ளஸ் ஆர் மைனஸு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மாற்றி கொடுத்தனாலும் போர்டு வந்து ஆன் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. டயோடு கொடுத்துருக்கிறதால பவர் சப்ளை வந்து ப்ளஸ் ஆர் மாற்றி கொடுத்தாலுமே நமக்கு ஆன் ஆகாது. அதால் இது கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த டயோடு எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜ் சர்க்கியூட் டவுன் டயோடு போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக இன்புட் கனெக்ஷனு, இதுக்கும் வயர்ஸ் கேபிள் வந்து அவங்களே பற்ற வச்சுட்டாங்க லெஃப்ட் ரைட்டு. அதனால் நம்ம டேரெக்டாக யூஎஸ்பி போர்டுலேருந்து இன்புட் கொடுத்துக்க முடியும். நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆம்பிளிஃபயரை பேஸ்டபிள் போர்டு இல்லாமல் டைரெக்டாக எல்லாமே மோனோ போர்ட்ஸாக யூஸ் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணலாம்னு ஐடியா போட்டிருக்கோம். அதாவது கஸ்டமர் அது போல் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் அந்த போர்டில் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இந்த போர்டுலேருந்து நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் எப்படி நிறுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது போல் அதிகபட்சமாக இது போல் இருக்கிற போர்டில் இந்த எவ்வளோ இடத்துல தான் ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் மைக்ரோஃபேட் அதாவது யூஎஃப் இதில் இருக்கிற யூஎஃப் வந்து நம்ம 2க்கு பதிலாக 1 யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது 16 வோல்ட்டில் இருக்கிறது நம்ம 25 வோல்ட்டில் சிங்கிளாக போட்டோம்னா அதனுடைய நாய்ஸ் நம்மளால் நிறுத்திக்க முடியும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற ஃபில்டர்ஸ் வந்து நம்ம 2க்கு பதிலாக 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 5000 UFO அந்தமாரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அதுபோல் நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நாய்ஸ் கொஞ்சமும் வராது நின்றுடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்னொரு கொடுக்கும்போது கூட ஒரு சில டைமில் வந்து நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் எப்படி நிறுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவுட்புட் கனெக்ஷன் எடுக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இந்த இடத்த வந்து நமக்கு அவுட்புட் வருது இல்லையா, அந்த இடத்த ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ரெஜிஸ்டர்,
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இங்கே ரெண்டு ஓகேவா ஃபில்டர். இந்த ஃபில்டரில் ஒரு சில டைமில் நமக்கு நாய்ஸ் வரும், அந்த நாய்ஸால் கூட அதாவது அந்த ஃபில்ட்ரு அலமெண்ட் அந்த ஃபில்டரில் நமக்கு நாய்ஸ் வரும். அதனால் அந்த ஃபில்ட்ரு நாம் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு அந்த நாய்ஸ் நிறுத்திக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் டோட்டலாகவே இவ்வளோ தான். நம்ம டைரெக்டாக லெஃப்ட் ரைட் ஆடியோன்னு கொடுத்துட்டு 5 வோல்ட்டு வந்து ரெகுலேட்டர் இதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஎஸ்பி போர்டுலேருந்து நம்ம லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம அவுட்புட்டு எடுத்துக்க முடியும். போர்டு வந்து நமக்கு 12 வோல்ட் ஆம்பிஃபயர் ரெடி பண்ணுறதுனால போர்டு வந்து நமக்கு வேறு லெவலில் ரிசல்ட்டு கொடுக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த போர்டு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எல்லா ஷாப்புலையுமே கிடைக்கும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அந்த போர்டோடைய ப்ரைஸ் வந்து 250 தான். இதிலே ஒரிஜினல் ஐசி வந்து இருக்குது, டூப்ளிகேட் ஐசி இருக்குது. டூப்ளிகேட் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.